இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் விட்டிருக்கும் திரைக்கலைஞர்களே, சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து என்ற நாளைய திரைப்படத்தை அநேகமாக நான் தயாரிக்கலாம் என்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கலைப்படைப்பு. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ஸ்க்ரீன் பிளே பிரமாதமாக பண்ணுகிற கோபு பாபு அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த விழாவில் இந்த நாடகத்தை கண்டுகளித்த ரசிக பெருமக்களுக்கும், முக்கியமாக நாயகனாக நடித்து நம் மனதில் இடம் பிடித்த சகோதரர் வைஜன், அவர் என்ன கணேசன் என்ற பாத்திரத்தில் படைத்து நடித்தாரோ அந்த கதாபாத்திரத்துக்கு மனதில் தாங்கியிருக்கும் நடிகத்திலும் அவர்களை ஆத்மார்த்தமாக. ஒரு 2 மணி நேரம் என்னை முழுமையாக தொலைத்த ஒரு இடம் என்றால் இந்த நாடகம் தான் என்று சொல்ல வேண்டும். நிச்சயமாக அவ்வளவு அற்புதமாக ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளார ஒரு த்ரில்லர் வச்சார், அதுக்குள்ளார உருக்கமான காட்சிகள், நகைச்சுவை காட்சிகள்னு. ஏன்னா சினிமா ரொம்ப ஹைடெக்காக பல விஷயங்கள் வந்துவிட்ட சூழலில் நாடகம் என்பது எப்படி இருக்கும் என்று எனக்கு ஒரு ஐயமாக இருந்தது. இது மாதிரி அற்புதமான கதைகளும் உருக்கமான நடிப்பும் பிரமாதமான அங்க அசைவுகளும் இருந்தால் இன்னும் பல 100 ஆண்டு காலம் இந்த நாடகம் உயிர் வாழும் என்று நான் நம்புகிறேன். இந்த நாடகக்கலையை வாழ்வித்து கொண்டிருக்கிற ஐயா வைஜிஎம் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்னும் இது மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த நாடகத்தில் ஒரு மன வளர்ச்சி குன்றிய ஒரு மனிதராக அவர் வர்றாரு. அதே போல இதன் மூலம் வருகிற பணத்தை அதற்கே அவர் ஒப்படைத்திருக்கிறார். எவ்வளவு பொருத்தமான அந்த நாடகம், அந்த செயல் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. இந்த இனிய நிகழ்வுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 20 வருஷமா ஒரு ஸ்டூடெண்ட்டை அங்கே உட்காந்து நான் பார்த்துருக்கேன், சாரோட ட்ராமா. இன்னைக்கு அவரோட நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில், என்னோட 2வது படத்தில் அவர் ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று எங்களுக்காக பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் சார் ஃபர்ஸ்ட். அதுக்கு ட்ராமா, அவரோட ட்ராமா பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஆள் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலாம், நான் 20 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், இன்னும் அப்போ அவர் பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ இன்றைக்குமே அப்படியே இருக்கு. டச் வுட், இம்ப்ரூவ் அப்படி சொல்லலாம் சார், அதை விட பெட்டராக இருக்குது. அதை நான் சொல்லக்கூடாது, நான் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது. என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அப்பாவோட ரிகார்ட்ஸும் கன்வே பண்ண சொன்னார். அடுத்த ட்ராமாக்கும் கண்டிப்பாக கூப்பிடுங்க சார், கண்டிப்பாக வரேன் சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு தமிழ் ட்ராமா நான் முதல் முறையாக வந்து பார்க்குறேன். தேங்க்யூ வைஜி சார், எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் வைஜி சார் அண்ட் டீம், ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். அம்மா கூட, அம்மாவும் சாரும் நடிச்சிருக்காரு, அண்ட் மாமாவோட மாமாவும் மாமியும் எல்லாம் சாரோட ட்ரூப்பில் யூஎஸில் நடிச்சிருக்காங்க. அதாவது எனக்கு நாடகத்தை பற்றி எனக்கு தெரியாது, இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால என்னோடய ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நாடகத்துக்கும் நம்ம ஸ்க்ரீனில் நடிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ், பிகாஸ் இந்த டைலாக்ஸ், இவ்வளோ டைலாக் டெலிவரி, நம்ம ஒரு டேக்கு நம்ம அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கே நாங்கள்லாம் கஷ்டப்படுவோம். பட் இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ ஈஸியாக டைலாக் டெலிவரியெல்லாம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் மட்டும் இல்லை, இந்த ஒரு ஒரு ஏதாவது ஒரு வைட் ஷாட்லாம் எடுக்கும்போது கத்த சொல்லுவாங்க, கேமரா ரொம்ப தூரக்கு இருக்கும், ஸோ கொஞ்சம் கத்துங்க, கையாட்டுங்க, அப்போ தான் கேமராவில் தெரியும் அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே ஸ்டேஜில் வரும்போது ஃபுல்லாகவே ட்ராமா ஃபுல்லாகவே அங்கே லாஸ்டில் இருக்கிற அவங்களுக்கு வரைக்கும் கேட்கணும் அப்படின்னா, அவ்வளோ அவ்வளோ சவுண்டோட பேசி அவ்வளோ ஆக்டிவாக இருந்து அந்த எனர்ஜி ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் கேரி பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியாது, நம்மளாலலாம் முடியுமான்னு தெரியாது. ஸோ இது ஒரு பெரிய விஷயம், எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல காசஸுக்காக இன்னும் நிறைய நாடகங்கள் நீங்கள் பண்ணணுன்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். நல்ல காரியங்களுக்கு நீங்களும் வந்து ஒத்துழைச்சு நம்ம ட்ரீம் ஹோம்ஸுக்கு ஒரு துணையாக இருந்து, அவர் எங்கே பிளாட் போடுறாரோ இல்லையோ நல்ல விஷயங்களுக்கு நல்ல பிளாட் போடுறார் மைண்டில் அவர். ஸோ தேங்க்யூ பாபு ஃபார் அ ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட். அண்ட் மிஸ்டர் சங்கர் ஆஃப் நீல்கிரீஸ், அவங்க இன்னொரு புது முயற்சி ஒன்று பண்ண போகிறாங்க இவங்க ரெண்டு பேரோட சப்போர்ட்டோட. மே மாதம் ஒரு 5 நாள் நாங்கள் வந்து
சிங்கப்பூர்லேருந்து தாய்லாந்து அதெல்லாம் ஒரு ஷிப்பில் ஒரு குரூஸ் போட போகிறோம். அந்த குரூஸில் ஆன் ஷிப் இந்த நாடகத்தை போட போகிறோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்டுன்னு நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் ஐ வுட் ஆல்சோ லைக் டு விஷ் அண்ட் தேங்க் மை குட் ஃப்ரெண்ட் அப்பாஸ் கார்த்திக் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் ஃபங்க்ஷன். இவெண்ட் மேனேஜராக இருந்த அப்பாஸ் கார்த்திக் அவர்கள், இவர் உங்களுக்கு தெரியும், நிறைய நாடகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்கிறவர். ஸோ அதனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். மற்ற எல்லா கலைகளும் இருந்தாலும் நாடகத்தை வாழ வச்சுட்டு இருக்கிற ஒரு சில சபாக்கள் இவர் ஒருத்தர் இருக்காரு. வாழ்த்துக்கள் கீர்த்தி ஃபார் அ கிரேட் ஃபியூச்சர், காளிதாஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் யுவர் பிக்சர். அவங்க டைரக்ட் அமுதேஸ்வர் சார் வந்திருக்கார், உங்களுக்கும் பிக் சக்ஸஸ் சார். ஏன்னா என் வீட்டு கம்பெனி அது, சிவாஜி சாரோட கம்பெனி. அவங்க பண்ணுற அந்த படம் மண்பானையும் மீன் குழம்பும் தானே சார், மீன் குழம்பும் மண்பானையும். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க் யூ ஃபார் பீயிங் சச் அ லவ்லி ஆடியன்ஸ். குட் நைட். தேங்க் யூ. We'll be right back.